ஷாஃப்ரமோட டேரக்டர். அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் சைக்கோ அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் சினிமா எப்படி பண்ணுறது, கதை எப்படி எழுதுறது, அதே மாதிரி 3X ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா அந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு தான் இந்த ப்ரொடியூசர் வந்து என்ன அப்ரோச் பண்ணார். உண்மையாலுமே அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தது பெரிய ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி இவ்வளோ பெரிய லான்ச் கொடுத்ததும் பெரிய விஷயம். ஸோ ஆல்ஃபர் ப்ரொடக்ஷன்ஸோட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேர்னியாக வந்து இருக்கணும் அப்படின்றதில் நான் வந்து ஆசைப்பட்றேன். அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக அது இருக்கணும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீமுக்கு வந்து நான் கிரெடிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்டார்டிங் வித் என்னோடய ஆக்டர்ஸ் வினய், கே கே மேனன் சார், அருண். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சினிமாட்ராஃபர் அவினாஷ், மியூசிக் டைரக்டர் பிரணவ் கிரிதரன், அண்டு எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசோக், அதை தாண்டி விஎஃப்எக்ஸ் பண்ண வருண், ஆர்ட் ஒர்க் பண்ண மதி, அண்டு சிங் சினிமா பீட்டு காட்சி, இது போக நிறைய பேர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த படம். ஸோ இந்த டைமில் அவங்களுக்கு நான் கிரெடிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்டு உண்மையிலுமே இந்த ப்ரொடியூசர் வந்து பெரிய அளவில் வருவாருன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் கதை சொன்ன ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் என்கிட்ட கேட்டார் இந்த கதையில் இந்த படத்தோட கதையை பற்றி. மற்றபடி படம் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. நெக்ஸ்ட் அவர் கேட்ட கேள்வி என்னன்னு தான், இந்த படத்தை நான் எப்போ பார்க்க முடியும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதும் அண்ட் தமிழ் சினிமாவுக்கு வரதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரம் தான். ஸோ ஐ விஷ் ஹிம் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி சார். ஆல்ஃபர் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வரணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹீரோ வந்து பேசுவார். இதை தாண்டி எதாவது பேசுங்களா? ஓகே. ஜீரோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு கண்டினியூ ஆனால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு படம் தான். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து அது நடக்காது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இது 2013 எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு ஐடியா வந்துச்சு. நான் தூங்கிட்டு இருந்தேன், நல்ல ஒரு கனவு. அந்த கனவுலேருந்து சடனாக எந்திரிச்சிட்டேன் ஒரு ஃபோன் கால்னால். எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த திருப்பி அந்த கனவு கண்டி ஆனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி, ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கனவு. ஸோ நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கதையாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்து எழுதுன்னு தான் இந்த ஜீரோ அப்படின்ற ஒரு படம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்றத இந்த படத்தோட ஒரு சொல்ல வர மாரல் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது எந்த ஒரு விஷயமே ஒரு அளவுக்கு தான், அதுக்கு அளவுக்கு மீறி போனீங்கனால் அது கண்டிப்பாக ட்ராஜடியில் தான் முடியும் அப்படின்றது தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. அண்ட் இது கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் ஊட்டியில் ஷூட் பண்ணோம். அண்ட் பெரிய ஒரு ஜேர்னி தான் ஆக்சுவலி. நான் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் தான் நான் வந்து இது பண்ணினேன். அதாவது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமோட ஒரு பைலட் வேர்ஷன் தான் அப்படி தான் அதை கன்சிடர் பண்ணேன். ஏன்னா இந்த கதையும் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி தான் இருக்கும். அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இதுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு பைலட்டாக எடுப்போம். எடுத்துட்டு அவங்ககிட்ட காமிப்போம், அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம். அண்ட் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு ப்ரொடியூசர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டோனே ஃபஸ்ட் மீட்டிங்லேயே கதை சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ கதை சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்தவித ஹெசிடேஷனுமே கிடையாது. ஏன்னா அவருமே வந்து வெளிநாட்டிலேருந்து தமிழ் சினிமாவில் வந்து ப்ரொடியூசர் ஆகணும்னு சொல்லி வந்தவர் தான். கதை கேட்டார். கதை கேட்டோன்னையுமே அவருக்கு பிடிச்சோனையுமே அவர் முடிவு பண்ணதுன்னா, நாங்களும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணோம் பட் டேரெக்டாக ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி தமிழ் சினிமா எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த படமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அண்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் அது ட்ராவல் இருந்துச்சு. அஞ்சு மாதம் ட்ராவலுமே வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் கண்டிப்பாக வந்து பெரியாளாக வருவார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு ஷெடியூல் போயிட்டு வந்துட்டோம். செல் போயிட்டு வந்தோன்னே எனக்கு கால் பண்ண சொல்லியிருந்தார், அதாவது ஷூட்டிங் முடிச்சுட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட்டு நைட் டைமில் ஒரு 12 மணிக்கு கால் பண்ண வேணாமேன்னு ஏர்லி மார்னிங் நான் வந்து கால் பண்ணேன். கால் பண்ணேன், அவர் கேட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தானே ஃபஸ்ட்டு கேட்டார். ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடானு சொல்லி ஒரு டேரக்டர் கேட்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் நான் சொன்னேன் எல்லாமே சூப்பராக வந்து சார், பட் ஒரு பர்மிஷன் பிரச்சனையில் 2 நாள் ஷூட் பண்ண வேண்டியது 1 நாள் ஷூட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய குறை அப்படின்ட்டு. ஸோ எந்தவித கேள்வியுமே கேட்கல. டேரக்டர் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடெலாம் கண்டிப்பாக ரீஷூட் பண்ணுங்கள், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் ரீஷூட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். ஸோ எந்தவித ஹெசிடேஷனுமே இல்லாமல் ஓகே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடெலாம் ரீஷூட் பண்ணுங்கள், ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே எனக்கு படம் தான் ரொம்ப முக்கியம், ரீஷூட் பண்ணுறது பற்றிலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு. அண்ட் அதே மாதிரி ஒரு நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. அண்டு ரஃப் கட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த ரஃப் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கிடையாது, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு எடிட் பண்ண ஒரு வேர்ஷன் தான் அவர் பார்த்தார். பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா நம்ம ஒரு லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதாவது ஒரு ஆல்ஃபர் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனி லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா வருமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும், யூஸ்வலாக பண்ணணும்னு நினைக்கிறோம் எல்லாத்துக்குமே. பட் அந்த படம் பார்த்து அவர் பட்ட சந்தோஷத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு உண்மையிலுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா எனக்குள்ள ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தமிழ் சினிமாக்குள்ள வர்றாங்க அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் படம் பண்ணுறீங்க, அவருக்கு நீங்கள் படம் பண்ணுறீங்க, அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவர்
வந்து பெரிய சக்ஸஸ் ஆனார்னா அது சந்தோஷம், பட் ஒரு வேளை வேண்டாம் சாமி இந்த சினிமாவே வேணாவே நினச்சிடக்கூடாது அப்படின்றத நான் தெளிவாக இருந்தேன். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு ரஃப் கட் பார்த்துட்டு அவர் பட்ட சந்தோஷத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு உண்மையிலுமே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ விஷ்யம் வெரி குட் சக்ஸஸ் அண்ட் ஆர்ஃபி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக வரும். அண்ட் உண்மையாக சார் நீங்கள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆளானாலும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நான் மறக்க மாட்டேன். அண்ட் எவ்வளோ பெரிய ஆனாலும் என்னோடய முதல் தேங்க்ஸ் வந்து உங்களுக்கு தான் இருக்கும். நன்றி சார். சும்மா இருக்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக இருக்கிற எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அதுதான் இந்த இதனோட பெரிய சக்ஸஸுக்கும் காரணம். எல்லோரும் வணக்கம், என் பேர் பாலா, நான் வந்து ஆல்பர் ப்ரொடக்ஷன்ஸோடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கேன். ஃபஸ்ட்டு சரவணகுமார் வந்து ஃபஸ்ட்டு கதை சொன்னார் எங்ககிட்ட. ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப நாளாக வச்சுருந்த கதை இதுவரைக்கும் எடுக்காமல் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கல. அவருடைய வீடியோஸ் தான் நான் பார்த்து, ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் அவர் யூடியூப்பில் போட்டுட்ருக்கும்போது நான் வந்து நிறைய பார்த்து அவரை நானே கால்ஃபேர் பண்ணி, இல்லை நீங்கள் ஏதாச்சும் கதை இருந்தால் நீங்கள் கொண்டு வாங்க, அவங்கள வச்சு ஒரு நீங்கள் ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசினேன். ஃபஸ்ட்டு நான் தான் அஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக நான் அவர் கால் பண்ணி வர சொன்னேன். வரும்போது அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் எதுவுமே இல்லை, ஓகே அப்படின்னு சொன்னார். ஸ்கிரிப்ட் ரெடியானு கேட்டேன். அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் ஆச்சு எழுதி வச்சுருக்கேன், ஆனால் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். சரி நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் கேட்டார். அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார் பேசணும். ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஏன்னா அந்த கதை புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நார்மலாக அந்த ஸ்டோரியை கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது புரியறதுக்கே ரொம்ப கஷ்டம். அவங்க ஏன்னா ஸ்கிரிப்ட் படி நம்ம இங்கிலீஷில் நிறைய இருந்துச்சு அவர் எழுதின ஸ்கிரிப்ட். ஸோ நாங்கள் ஃபுல்லாக படித்து படித்து பார்த்து ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு ஓகே சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு ஓகே நீங்கள் படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசணும். அப்போ அவர் ரஃப் பட்ஜெட் எல்லாம் கொடுத்துட்டு ஓகே இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னார். ஃபைனலி இது அப்போ தான் வந்து கேஸ்ட்டில் வந்து நாங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணோம், ஓகே இதுதான் கேஸ்ட் அதுதான் கேஸ்ட்டுன்னு இல்லாமல் அவர் கரெக்டாக இவரை கூட்டிகிட்டு வந்தார், வினயை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ வினயை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அவங்க ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சார். அதுக்கப்புறம் அவரும் நேரில் வந்தார். நேரில் வந்தோடனே வினயம் பார்த்தோம், பார்த்தோன்னே ஓகே ஹீஸ் ஓகே ஹீஸ் ரெடி டு டூ எவ்ரி திங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஊட்டியில் போய் ஷூட் பண்ணாங்க. நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே நிறைய அப்போ வந்து யாருமே அவ்வளோ சப்போர்ட் இருக்காது. ஆனால் நாங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து படம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு காப்பி எங்களுக்கு காமிக்கும்போதே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்போ அவர் தான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ரீஷூட்டு நாங்கள் கூட சொன்னோம், நல்லா கொஞ்சம் இதெல்லாம் இதுலேருந்தால் நீங்கள் ரீஷூட் கூட பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரும் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் இது பண்ணி எங்களுக்கு வந்து சூப்பராக கொண்டு கொடுத்தாரு. ஸோ நாங்கள் வந்து ஃபைனலி சாட்டிஸ்ஃபைடு, அந்த படமும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிட்டு எல்லாரையும் விஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஸோ லாஞ்சில் ஓகே வி வில் டூ தட். அண்ட் பட்ஜெட் படி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அவர் எப்படி சொல்கிறது, ஊட்டினாலே உங்களுக்கு தெரியும் அவுட் ஆஃப் நம்ம ஸ்டேஷன் போனாலே கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் சமாளித்து அந்த படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ சரவணகுமாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தட். ஆமாம், அது எப்படின்னா அவுட் புட்டு நாங்கள் பார்த்தோடனே ஃபஸ்ட் எங்களுக்கு ஃபீல் ஆனது ஒரு ஹாலிவுட் ஷேட் இருந்துச்சு படத்தில், ஒரு நீட்டாக இருந்துச்சு. எக்ஸிக்யூஷன் இஸ் பெஸ்ட், கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி அதுக்கப்புறம் அவங்க வச்சிருந்த லைட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் பார்க்கும்போது லுக் வைஸ் அதை எப்படி சொல்லுவாங்க ஃபீல் அண்ட் குட்டுன்னு சொல்லுவாங்க, பார்த்தோன்னே கொஞ்சம் ஃபீலாக இருக்கும் லுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னே ஓகே கொஞ்சம் ஷேட் இருக்குது, ஹாலிவுட் ஷேட் இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க. அது பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கதையெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே அந்த இதே பார்க்கல, சீனை தான் பார்த்துட்டு இருந்தோம். எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி லைட் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி லுக் இருக்குது, அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு சினிமாட்டோகிராஃபி நல்ல வேலை பார்த்துருந்தாங்க அந்த படத்தில். ஸோ அது பார்த்தோன்னே அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டோரி ஓகே ஸ்டோரி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தோம். இட்ஸ் நீட் எக்ஸிக்யூஷன் அந்த எங்களுக்கு நாங்கள் கொடுத்த பட்ஜெட்டுக்கு கரெக்டாக சூப்பராக எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை இல்லை ஃப்யூச்சர் பிளான் எப்படின்னா அதுதான் நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்துட்டு அதுக்கப்புறம் இதே பேனரில் நான் ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கில்லர் இன்சைட் அண்ட் ஜேனேப்தி புக்குன் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நான் டேரக்ஷன் ஒர்க்கும் பார்க்கணும், ப்ரொடியூசருடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருடைய ரோலும் நான் பண்ணணும். ஆனால் ரெண்டு ஒர்க்குமே பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ரெண்டு படத்தையும் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை பண்ணணும். ஃப்யூச்சரில் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு மேக் பண்ணிவிட்டு நம்மளால் பண்ண முடியுதா, எல்லோரும் அப்ரோச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம்னு சொல்லி தான் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ், இதை ஷார்ட் ஃபிலிம் சொல்ல முடியாது, ஒரு பைலட் ஃபிலிம் சொல்லலாம். ஸோ பைலட் ட்ரக் பண்ணிவிட்டு மூணு பைலட் ட்ரக் பண்ணோம், எங்களால் முடிஞ்சுது. அதனால் இப்போதைக்கு நாங்கள் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதான் பிளானு. ஸோ
டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து பூஸ்ட் பண்ணி அதை படமாக எந்த டேரக்டர் டேலண்ட் இருக்கோ அங்கே கொண்டு வந்தாலும் அதை படமாக்கி மார்க்கெட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி என்னெல்லாம் எங்களால் செய்ய முடியுமோ செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறது தான் எங்களுடைய வேலை.